Hi, hello friends. இப்ப நீங்க பாக்குற மாதிரி உங்களோட பிக்சர Lightroom அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Lightroom அப்ளிகேஷனை ஓபன் பண்ண பிறகு Lightroom அப்ளிகேஷன்ல உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்றதுக்கு கீழ உள்ள இமேஜ்க்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல உங்களோட இமேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ல போயிடு. உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி கீழ உள்ள ஆட் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி Lightroom அப்ளிகேஷன்ல உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு ஆல் போட்டோஸ் அப்படிங்கறதை கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் வந்து காட்டும். உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல லைட்டுக்கான இந்த சிம்பிள் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்க எக்ஸ்போசர் அப்படிங்கறதுல மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0.10 EV அப்படின்ற இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிங்க. அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படின்றதுல கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே ஹைலைட்ஸ் அப்படின்றதும் ஹைலைட்ஸில் மைனஸில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இதில் வந்து பண்ணிங்க. பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கலருக்கான இந்த சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிற டெம்ப் அப்படின்றதில் ஒரு 35 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து டின்ட் அப்படின்றதில் 26 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து விப்ரன்ஸ் அப்படின்றதில் 32 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் மட்டும் இந்த ஆப்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கான இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே லூமினன்ஸ் அப்படின்றதில் ஒரு 17 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு சச்சுரேஷன் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 20 பாயிண்ட் வந்து மைனஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லூமினன்ஸ் அப்படின்றதில் 31 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே HUE அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. சச்சுரேஷன் மைனஸில் வந்து ஒரு 90 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. கரெக்டாக அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அது மூணுமே 12 மைனஸில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு HUE வந்து -100 கொண்டு வந்துருங்க. சச்சுரேஷன் -100 கொண்டு வந்துருங்க. லூமினன்ஸ் அப்படின்றதில் 32 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உள்ள டாட்டில் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்திருக்க எந்த டாட்லையும் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணதில்ல. டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் உங்களுக்கு ஷேடோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு நான் சொல்கிற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். HUE அப்படின்றதில் ஒரு 220 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக ப்ளஸில் தான் வரும். இது வந்து 220 பாயிண்டாக மாற்றிக்கிங்க. அடுத்து லூமினன்ஸ் அப்படின்றது பாருங்கள். அதில் வந்து மைனஸில் வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங் அப்படின்றதில் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. 50 இருக்கட்டும். பேலன்ஸ் மட்டும் மைனஸில் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த பாயிண்ட் மட்டும் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ்க்கான இந்த ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்சர் அப்படின்றதில் ஒரு 30 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கிளாரிட்டி அப்படின்றதுலையும் 30 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து டேகர்ஸ் அப்படின்றது பாருங்கள். அதில் வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து விக்னட் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்படின்றதில் ஒரு 70 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த பாயிண்ட் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். இந்த டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷார்ப்பனிங் அப்படின்றதில் ஒரு 30 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்ருக்கும். நாய்ஸ் ரெடியூஷனில் ஒரு 20 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் தான் வரும். இது வந்து 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்ருக்கும். கலர் நாய்ஸ் ரெடியூஷனில் ஒரு 15 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது இந்த இதில் வந்து இந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஆப்டிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிமூவ் குரோமாட்டிக் ஆப்ரேஷன் எனபிள் லென்ஸ் கரெக்ஷன் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இது நம்ம உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிக்சர். இப்போ எப்படி எடிட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண உங்களோட பிக்சரை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டு டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும்.